அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி பாட்டனி எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு தான் பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே இருபது கொஸ்டின் பார்த்தோம் அதோட தொடர்ச்சி தான் இது அதில் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபஸ்ட் கொஸ்டின் த அவுட்ரு ரீஜன் ஆஃப் தி வேர்ல்டு ஸ்ட்ரீ கன்சிஸ்ட் ஆஃப் முதுமையான மரங்களையும் எரிபுறங்கள் கொண்டிருப்பது அது ஹார்டு வுட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வுட் அவுட் ரீஜனில் இருக்கக்கூடியது இன்னர் ரீஜனில் இருக்கிறது ஹார்ட்வுட் ஏற்கனவே அந்த சிலபஸ் வச்சு சொல்லும் போது சொன்னால் இந்த ஹார்ட் வுட் சாஃப்ட் வுட்டு பற்றி கொஸ்டின் எல்லாமே இருக்காது அப்படின்னு மாதிரி இந்த ஹார்ட்வுட்டுக்கு இன்னொரு பேர் தான் என்ன அப்படின்னா டுராமென் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதேமாதிரி சாஃப்ட்வுட்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆல்பர்னம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாஃப்ட்வுட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்புறம் இருக்கும் அதே ஹார்ட் ஹார்ட்வுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது உள்புறம் இருக்கும் அதுக்கடுத்து இந்த ஆப்ஷனில் வச்சுருக்கிற இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த செகண்டரி காட்டக்ஸுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபெல்லோடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஃபெல்லம் அப்படின்னா கார்க் அப்படின்னு சொல்லுவோம் கார்க் கேம்பியம் வந்து ஃபெல்லோஜன் இது தான் அந்த செல் டிவிஷன்லாம் நடந்து அவுட்டர் ரீஜனில் வந்து ஃபெல்லத்தையும் இன்னர் ரீஜனில் வந்து என்னது செகண்டரி காட்டக்ஸையும் உண்டு பண்ணும் இதுதான் இந்த கேள்வியில் இருக்கிறது அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா

அது கூட ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஜோகான் சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு யார் அப்படின்னா அந்த டேர்ம் ஜீன் அப்படிங்கிற காயின் பண்ணவர் தான் யார் அப்படின்னா ஜோகான் சன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த இன்சியல் முதல் கொண்டு நீங்கள் வந்து என்னது இது பண்ணி வச்சிங்க ஒரு சில டைம் இன்சியல் மாற்றி கூட என்னது அது கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அப்போ நம்ம அங்கே கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இன்சியல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சிங்க ஒரு சில டைம் அந்த இன்சியல் வச்சே கூட என்னது கொஸ்டின் கேட்டிருப்பாங்க நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தா தெரியும் அதுக்கடுத்து கேள்வி பார்த்திங்க அப்படின்னா சாதாரண கருப்பை அமைப்பின் ஆண்டிபோடல் செல்ஸோட எண்ணிக்கை எத்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறேன் ஆண்டிபோடல் செல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மூணு இருக்கும் மூணு ஆண்டிபோடல் செல்ஸ் இருக்கும் அதுக்கடுத்து எக்காப்பர டெஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா மூணு செல் இருக்கும் அதில் வந்து ஒன்று எக்கும் ரெண்டு வந்துனது சினைஞ்சிட்டும் இருக்கும் சென்ட்ரலை பார்த்தோன்னா போலார் நியூக்ளியஸ் என்னது ரெண்டு நியூக்ளியஸ் ஒரே செல்லாக அமைப்பு இருக்கும் அதனால் நம்ம அந்த எம்பிரியா சேக்கோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எத்தனை செல் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்கன்னா ஏழு செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மேலே மூணு செல் கீழே மூணு செல்லு நடுவில் ஒரு செல் அமைப்பாக இருக்கும் எத்தனை நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதில் எத்தனை நியூக்ளியஸ் இருக்கும் அப்படின்னா எட்டு நியூக்ளியஸ் இருக்கும் கீழே மூணு நியூக்ளியஸ் மேலே ஆன்டிபோடல் செல்ஸில் மூணு இந்த போலார் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அங்கே ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கும் இது செவன் செல்லுடு எயிட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதேமாதிரி ஆன்டிபோடல் செல்லு மேலே இருக்கும் எம்ம எங் எக் செல் எக்கா பரட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது கூட சினைச்சிட்டு எல்லாமே இருக்கும் இதுதான் அதுக்கான சரியான விடை எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்று செல்ஸ் இருக்கும் சலாசல் எண்டு சரிங்களா சலாசல் எண்டு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கும் அதுதான் அதுக்கான சரியான விடை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு டிஆர்பிலையும் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அந்த கொஸ்டின் எது அப்படின்னா இரண்டு ஆன்ஜோஸ்பம் குறும்பங்கள் எண்டோஸ்பம் என்னது உருவாவதில்லை மொத்தம் மூணு ஃபேமிலி இருக்கும் இதில் வந்து அந்த எண்டோஸ்பம்மே ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கு சிம்பிளாக ஞாபகம் என்ன வச்சுங்க அப்படிங்க ஓடிபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க சரிங்களா ஆர்கிடேசி ட்ராஃபேசி போடோஸ்டெமினேசி இந்த மூணு ஃபேமிலில என்ன இருக்காது அப்படின்னா நம்ம அந்த எண்டோஸ்பம் ஃபார்ம் ஆகாது இதுதான் ஓடிபி அப்படின்னு சொல்லி சொல்கிறது சரிங்களா இது ரிப்பீட்டடாக ஓ ஒரு ஒரு டீ இயர்லையும் கேட்டுகிட்டே இருக்கேன் ஆர்கிடேசி போடஸஸ்டெமேசி டிராபேசி இது மூணுத்துலையும் என்ன இருக்காது அப்படின்னா என்டோஸ்போம் வந்து என்னது இருக்காது உருவாகாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்த கேள்வி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆன்கேமிட் செகண்டரி நியூக்ளியஸோட நினைவுது சரியா த ஃபியூஷன் ஆஃப் மேல் கேமிட் வித் செகண்டரி நியூக்ளியஸ் அதுக்கு பேர் வந்து என்னது என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ட்ரிப்ளாய்டு என்டோஸ்போம் ஃபார்ம் ஆகும் இந்த ட்ரிப்ளாய்டு என்டோஸ்போம் ஃபார்ம் ஆகிறதுக்கு அதனால தான் நம்ம அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இரட்டை கருவுறுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மையத்தில் இருக்கிற அந்த நியூக்ளியஸோடு அது போய் என்ன பண்ணும் ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த டபுள் ஃபெஷிலைசேஷனை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நவாச்சின் அவர் தான் என்ன பண்ணியிருப்பார் கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பார் இதுதான் அதுக்கான சரியான விடை அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்த பூவி வெளிப்புவி அழுத்தத்தின் போது போக்கின் விகிதம் அதிகரிக்குமா குறையுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அது வந்து எந்த மாற்றமும் அடையாது அதுதான் அதுக்கான சரியான விடை எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா எப்போல்லாம் அழுத்தம் அதிகரிக்குதோ அப்போ மட்டும்தான் வந்துனது இன்க்ரீஸ் ஆகும் மற்றபடி அது எந்த மாற்றமும் அடையாது அதுதான் அதுக்கான விடை அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உயர்ந்த மரத்தின் வேரிலிருந்து இலைக்கு கடத்தப்படும் நீர் செல்வதற்கு முக்கிய காரணம் அது ஒரு சில தேரிலாம் கொடுத்துருப்பாங்க அதில் முக்கியமானது எது அப்படின்னா கொகஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் டிரான்ஸ்பிரஷன் ஃபுல் தேரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீர் ஒருங்கமை மற்றும் போக்கின் இழுவை இதை சொன்ன யார் அப்படின்னா டிட்சன் அண்ட் ஜோலி இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு கொஷின் கால்விங் சைக்கிள் ஒன் மாலிக்கல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஏடிபி டூ தேவை அப்படின்னா மூணு ஏடிபி அதுக்கடுத்து ரெண்டு என்ஏடிபி ஹெச் டூ தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் சிலபஸில் இது என்ன பண்ணுது ஃபிசியாலஜி லெசன்லேயே கொடுத்துருப்பாங்க அதுக்கு தான் ஸ்கூல் புக்கு நீங்கள் நல்லா பிடிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்தே நிறைய கேள்விகள் கேட்க நிறைய வாய்ப்பு உண்டு அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சுயற்சி பாஸ்பரிகரணம் சுயிறு பாஸ்பாரிலேஷன் முதன்மை எலக்ட்ரான் இயற்பி எது அப்படின்னா புரோட்டின் வித் அயான் சல்ஃபர் இரும்பு மற்றும் சல்ஃபர் பெற்ற புரதம் அது பே பேஸின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுதான் தான் வந்து என்னது ஃபஸ்ட்டு அந்த எலக்ட்ரான் அக்ஸப்டராக அங்கே என்ன பண்ணும் இருக்கும் அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ட்ரான்ஸ்கிரிப்டேஸ் உதவியுடன் ஆர்என்ஏ டெம்ப்ளேட்டருக்கு பெறப்படும் டிஎன்ஏவின் பெயர் டிஎன்ஏ அப்டைன் ஃப்ரம் ஆர்என்ஏ ஆர்என்ஏலேருந்து டிஎன்ஏ உருவாச்சுன்னா அதுக்கு பேர் என்னது ட்ரா ரிவர்ஸ் ட்ரான்ஸ்கிரிப்டர்ஸ் நமக்கு வந்து என்னது அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நமக்கு தெரியும் சரிங்களா டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் அதுக்கடுத்து ப்ரோட்டீன் நடக்கும் டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ போகிறது அது வந்து என்னது டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம் ஆர்என்ஏலேருந்து புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறது வந்து என்னது ட்ரான்ஸ்லேஷன் படி எடுத்த மொழிபெயர்த்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து என்னது ஆர்என்ஏலேருந்து அப்படியே ரிவர்ஸாக நடந்துச்சுன்னா அந்த ரெட்ரோ வைரஸ் அது வந்து என்னது முக்கிய பங்கு அது மூலியமான அது நடக்கும் சரிங்களா அதுக்கு பேர் வந்து என்னது சிடிஎன்ஏ காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ இதே பேஸை வச்சு அடுத்து இதே கொஷின் பேப்பரில் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அதை பின்னாடி பார்ப்போம் அதுக்கடுத்து த பிளாஸ்மேட் இஸ் ஏ நேச்சுரல் ஜெனட்டிக் இன்ஜினியர் இட் இஸ் ஃபவுண்டின் டிஐ பிளாஸ்மேட் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது அக்ராபேட்ரியம் ட்யூமிஃபிசியன்ஸ் அதுலேருந்து தான் இந்த டிஐ பிளாஸ்மேட் டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மேட் தாவரத்தில் அந்த கடலின் வழியை உண்டாகக்கூடியது அது மூலயமா நம்ம ஜீன் வந்து என்னதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் இந்த டிஐ பிளாஸ்மேட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்து ரெசிஸ்டன்ட் என்டோநியூக்ளியஸ் யூஸ் இரு ஜெனெட்டிக் இன்ஜினியரிங் இதுவும் வந்து என்ன ஸ்கூல் சிலபஸ்லேயே இருக்குது ரெஜிஸ்டன் என்ண்டோ எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டிஎன்ஏ மாலிகுல வந்து என்னது கட் பண்ணுறதுக்கு தான் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டன்ட் என்டோநியூக்ளியஸ் டிஎன்ஏ டிஎன்ஏவை ஜாயின் பண்ணுறதுக்கு எது தேவைப்படும் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் என்னது லிகேஸ் அப்படிங்கிற இன்சை அதுக்கடுத்து இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னா அல்கலைன் பாஸ்படேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அது எதுக்கு அப்படின்னா நம்ம கட் பண்ண ரெண்டு ரெண்டுமே வந்து என்ன பண்ணக்கூடாது ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த அல்கலைன் பாஸ் படேஸ் போட்டால் ரெண்டு மூணையும் என்ன பண்ணாது ஜாயின் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ரெண்டாயிரத்தி பதினேழு டிஆர்பிலுமே கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து கெஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக கரு வளர்ப்பு பயன்படுவது ஜென்ரலி எம்பிரியோ கல்ச்சருக்கு யூஸ் ஆகிறது இன்டர்ஸ்பெசிஃபிக் ஹைப்ரிட் சிற்றையே வீரிய ரகங்களில் இதுதான் கரு வளர்ச்சி பயன்படுகிறது இதுதான் அதுக்கான சரியான விடை அதுக்கடுத்து சஸ்பென்ஷன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த சஸ்பென்ஷன் கல்ச்சர் எதுக்கு யூஸ் ஆகும்னா சைண்டரி மோட்டெலாம் உருவாக்குறதுக்கு தேவைக்கெல்லாம் இந்த சஸ்பென்ஷன் கல்ச்சர் தேவைப்படும் அதுக்கடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா வெட்டார்கள் இல்லாமல் ஜீன் மாற்றம் செய்வதில் பயன்படுவை வெட்டார்லெஸ் ஜீன் டிரான்ஸ்ஃபர் எது இதுன்னா நமக்கு எல்லாமே தெரியும் அக்ராபெக்ட்ரி இதெல்லாம் வந்து வெக்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதனால் நம்ம ஆப்ஷனை நல்லா வந்து படித்து பார்க்கணும் மைக்ரோ இன்ஜெக்ஷன் மட்டும் பார்த்துட்டு ஏவோ பிஓ இதெல்லாம் போட்டுரும் அப்படின்னா அது தவறான ஆன்சராக வந்துடும் அதனால் எல்லா ஆப்ஷனும் படித்து பார்த்திங்கன்னா அது லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா பாட்டிகல் கன் அண்ட் எலக்ட்ரோபோரேஷன் போரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுதான் அதுக்கான சரியான விடை அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் சரிங்களா ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே சொன்னோம் நாலு கேள்விக்கு முன்னாடி பார்த்தோம் இது அதே கொஸ்டின் திருப்பியும் கேட்டிருக்காங்க ரிவர்ஸ் ட்ரான்ஸ்கிரிப்டர் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா டெமின் அண்ட் பால்டிமோர் ரெண்டு பேரும் சொல்லியிருப்பாங்க அதிலே கொஸ்டின்லேயே இருக்கும் சரி ஆர்என்ஏலேருந்து டிஎன்ஏ உருவாங்கச்சின்னா அதுக்கு பேர் காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ அதே தான் இங்கேயும் கொடுத்துக்கிறாங்க ஆர்என்ஏ டேரெக்டு டிஎன்ஏ பாலிமரேஸ் அது உதுவாக இருக்கும் அதுக்கடுத்து கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா மரபியல் மாற்ற பருத்தி தாவரம் தயாரிக்க பயன்படும் முன்னுயிர் இந்த மைக்ரோப் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் ஜெனடிக்கலி மாடிஃபைடு காட்டனுக்கு பேஸிலெஸ் அதுதான் நம்ம என்னது யூஸ் பண்ணுவோம் ஈக்குவலாக இதெல்லாம் ஜீன் ட்ரான்ஸ்ஃபருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்கடுத்து பேசிலஸ் துறிஞ்சன்சிஸ் டெல்டா இன்டோடாக்சின் அப்படிங்கிறதெல்லாம் அதுலேருந்து எடுக்கலாம் சரிங்களா அது வந்து என்ன மென்டக்டா சிக்ஸ்டா அப்படிங்கிற இதை வந்து என்னது அழிக்கும் இதெல்லாம் வந்து இது நமக்கு தெரிஞ்சது ஏற்கனவே ப்ளஸ் டூ சிலபஸில் வந்து அது பழைய ஓல்டு சிலபஸில் நம்ம படிச்சுருக்கோம் அதுக்கடுத்து கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நுண்ணுயிரியை தடை செய்ய தடை செய்யும் அழிக்கும் உயிர்வேதிப்பொருள் பொருள் பயோ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தட் இன்ஹேபிட் ஆர் டஸ்டாய் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் வந்துனது ஆன்டிபயாட்டிக் நம்ம ஒரு சில டைம் வந்து வேக்சின் இப்படிலாம் கூட போடுவோம் அதுக்கான சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆன்டிபயாட்டிக் ப்ரைமரி சஸ்பென்ஸ் சக்சசன் ஆன் ட்ராக்ஸ் பீயிங் அதாவது பாறையில் மீதும் உருவாகும் தொடர் வழி தாவரக்கூட முதன்மை தாவரம் சரிங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எது பாறையில் போய் உருவானா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அது என்னது லைக்கன் தான் போகும் அந்த லைக்கனில் எந்த டைப்பு இது போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா க்ரஸ்டோஸ் லைக்கன் ஃபஸ்ட்டு போவோம் அதுக்கடுத்து தான் ஃபோலியோஸ் லைக்கன் அதுக்கடுத்து மாஸ் ஸ்டேஜ்லாம் என்ன பண்ணுவோம் உருவாகும் அதுக்கான ஃபஸ்ட்டு இது வந்தேன்னா அது லைக்கன்ஸ் தான் ஃபஸ்ட்டு பாறையில் போய் போய்வோம் அது ஒரு சில ஆசிட்ஸ்லாம் செக்ரியேட் பண்ணி அந்த பாறையை வந்து துகள்களாக மண்துகளாக மாற்றிடும் அதுக்கடுத்து கேள்வி பார்த்திங்க அப்படின்னா இந்த இண்டிவிஜுவல் ஆஃப் ஸ்பீசிஸ் இன்ஹேபிட்டிங் எ பர்டிகுலர் ஏரியா அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிலத்திருக்கும் சிற்றிலங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதே பக்கத்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பயோம் அப்படின்னு இருக்கும் இது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினஞ்சு கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா பயோம்னா என்ன அப்படின்னா கொடுத்துருப்பாங்க சரிங்களா லார்ஜ் நம்பர் ஆஃப் அண்ட் ஃபானா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து பயோம் இப்படி தான் ஒரு சில ஆப்ஷன்ஸில் வச்சுலாம் என்னது அது கொஸ்டின்ஸ் கேட்க நிறைய வாய்ப்பு உண்டு அதுக்கடுத்து த எண்டு ப்ராடக்ட் ஆஃப் கிளைக்காலிசிஸ் இதுவும் வந்து நான் ப்ளஸ் டூலே நம்ம படிச்சுருப்போம் கிளைக்காலிசிஸோட இறுதி பொருள் என்னென்னா நமக்கு தெரியும் இந்த பைரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே சிட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரெப் சைக்கிள் டிசி ஸ்ட்ரை சைக்கிளில் ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் ப்ராடக்ட் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிட்ரிக் ஆசிட்டை சொல்லுவோம் அதே அசிட்டல் கோயை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் டிகார்புலேஷன் நடக்கிறதுக்கு இருக்கிறது அதே மாதிரி ரெண்டு இதை ஜாயின் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா இந்த அசிட்டல் கோய் அதுக்கடுத்து லாஸ்ட்டு கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தி ரியாக்ஷன் ஆஃப் கிரெப் சைக்கிள் டேக் பிளேஸ் க்ரெப் சைக்கிள் எங்கே நடக்கும் அப்படின்னா மைட்டா கான்ட்ரியாவில் நடக்கும் மைட்டோ கண்ட்ரியால் எங்கே நடக்கும் அவுட்ரு மெம்பரேனா இன்னர் மெம்பரேனா இல்லை மேட்ரிக்ஸா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அங்கே இது எங்கே நடக்கும் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் மைட்டோ கண்ட்ரி அந்த மையத்தில் தான் என்ன பண்ணும் நடக்கும் அங்கே தான் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த எல்லா என்ஜன்ஸுமே இருக்கும் மைட்டோ கான்ட்ரியாக இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எனர்ஜி கரன்சி இதெல்லாமே சொல்லுவோம் அதுக்கடுத்து செமி அட்டானன்ஸ் ஆறு லாபம்லாம் சொல்லி சொல்லுவோம் தன்னை தானே அது வந்து இது பெருக்கிக்கும் அதுக்கடுத்து இதில் தான் ஏன் அப்படின்னு சொல்லுறோம் இதில் தான் என்ன இருக்கும் டிஎன்ஏ இதெல்லாமே இருக்கும் இனி வரும் வீடியோவில் அடுத்த அடுத்த கொஸ்டின்ஸை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது கேள்விக்கு தவறான வீடியோ ஏதாவது சொல்லியிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதனாச்சும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வரணும் அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்